ஹே வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து எபிசோட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் வேலியில் வந்து ஒரு அரளி பரளி பண்ணி என்னென்னமோ பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த நம்ம பையன் கண்ணன் பையன் வந்து 150 சொல்லி 150 ஆஃபரில் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிறது எபிசோட் நம்பர் 3. மொத்தம் இன்னும் 9 எபிசோடில் நம்பர் 3 இருக்கும். ஓகே, நம்ம அந்த டெக்ஸ்ட் வேலியில் இருக்கக்கூடிய நம்ம பர்ச்சேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தா, வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் விசிட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருந்தோம். ஸோ பொறுமையாக அப்படியே நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம வண்டி ஏன் இவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. இப்படியே நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வந்து அடைஞ்சிட்டோம். வந்து அடைஞ்சு கொஞ்சம் லேட்டு தான் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியோட பேர் வந்து எஃப்யூலன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ஈரோ பெருந்துறை காமன் எஃப்யூலன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் செக்டர்ஸ் தான். இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து என்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, எஃப்யூலன்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். இது வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது, இவங்க வந்து ஒரு ரிஃபைனரி யூனிட் தான் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல் வந்து டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரை வந்து ப்ராடக்ட்டை வந்து ரிஃபைன் பண்ணி திரும்பவும் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. ப்ராசஸ் வந்து ஒரு எவாப்பரேஷன், மைக்ரோஃபில்ட்ரேஷன், செட்டிலிங், பிஓடி, சிஓடி, இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம இதை கற்றுக்க முடியும். ப்ளஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டு தான், இது இல்லாமல் இன்னும் பெருசாக இருக்குது. பிளான்ட்டுக்குள்ள வந்து வந்து ஃப்ளோ ஷாட்டு, ப்ளஸ் வந்து இந்த ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ளஸ் நிறையா டேங்க்ஸ் ஓப்பனாகவே இருந்துச்சு, நல்ல செட்டிலிங் டேங்க் அதுன்னு இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின் பர்மிஷன் வாங்கணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சு சும்மா இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். போன நேரமாக என்னென்னு தெரியல, வெயில் சும்மா சுட்டு எரிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு அரேஞ்ச் பண்ணி அசம்பிள் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நேராக பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த எங்களை வந்து கொஞ்சம் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் லேப் போனோமே திரும்ப எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. ஓகே, கியூசி லேபில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. என் ப்ளஸ் நான் வந்து கியூசி லேபில் வந்து 2 இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு கியூசி லேப் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து நிறையா சின்ன 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 விஷயங்கள் இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஆசிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டைட்ரேஷன் செட்டப், அப்புறம் மேண்டில், வெயிங் பேலன்ஸ், இதெல்லாமே வந்து பிபிஜிலுமே பார்த்துருந்தது தான். ஃபுல் ஃபர்னேஸு, அப்புறம் வந்து இந்த ரிஃபைனரி செட்டப், இந்த பிஹெச் மீட்டரு, ஆசிட் வேல்யூ செக் பண்ணுறது, டிஸ்டிலேஷன் செட்டப், இதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு. ப்ளஸ் லேபரேட்டரியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இந்த சாம்பிள்ஸ், கிட்டு, இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி, இது எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட் ஒரு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லி, அரவிந்த் சம்திங் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தருந்தார். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறோம், எப்படி வாங்குறோம், அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம், பிஓடி, சிஓடி, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வேறு இடத்துக்கு போகணும். ஸோ ரா மெட்டீரியல் கலெக்ஷன் செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரா மெட்டீரியல் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ரா மெட்டீரியல் வந்து டெக்ஸ்டைலேருந்து பைப்லைன் மூலமாக ரா மெட்டீரியல் வந்து அந்த செக்ஷனுக்கு வருது. அதுக்கு வந்து நடந்து போனோம். ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா அது தனி ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அங்கே வந்து ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து பைப்லைன் மூலமாக இந்த ரா மெட்டீரியல் கலெக்ஷன் ஜோனுக்கு வந்து பைப், அதாவது நம்ம வீட்டில் வந்து தண்ணி பைப்பில் வருதுங்களா, அந்த மாதிரி வந்து இவங்களை யூஸ்டு வாட்டர் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது இவங்களுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டை இருக்கிறது ஒன்று, டை இல்லாத ஒன்று. அதாவது கலர் இருக்கக்கூடிய ஒரு இது, கலர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஒன்று, அந்த எஃப்யூலியன்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒயிட்டில் இருக்கக்கூடிய எஃப்யூலியன்ட்டு. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைமரியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்டீரியா வச்சு டீகம்போஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேங்க்கில் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய டேங்க்கில் வந்து அது ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த செக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா சொல்லி ஆகணும், ஸ்மெல் தாங்க முடியல, அந்த வீடியோவில் கீழே வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் இருந்துச்சு. ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி தொட்டி கட்டி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சூடோமோனஸ் பூட்டிட்டா, இந்த மாதிரி வந்து பாக்டீரியாஸை யூஸ் பண்ணி இதை வந்து அரிக்க வைக்கிறாங்க. அரிச்சு 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 அது என்ன ஆகும், மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் வந்து ப்யூரிஃபை ஆகிடும். ப்ளஸ் இந்த செட்டில் ஆரம்பிச்சு, செட்டில் ஆக 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 நமக்கு ஸ்மெல்லு போக ஆரம்பிச்சு. ஆனால் செட்டில் ஆகிற வரைக்கும், இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் ஸ்மெல்லு தாங்க முடியாது. அந்த கீழே இந்த கிளிப்பிங் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் எஃபெக்ட் இருந்துச்சு. ஆனால் அது சொல்லுமா சொல்லக்கூடாது, அந்த இடத்துலையுமே அவங்க ஒர்க் பண்ணி அவங்க வந்து ரிஃபைனரி பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த செட்டப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, மேலே நாங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே மேலே வந்து ஒரு கிளீனிங், ஒரு பேக் இது பிஓடிக்காக, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிற நடக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ்க்காக அங்கே மேலே இருந்துச்சு. ப்ளஸ் கெமிக்கல் ஸ்டோரேஜ் ரூம், ஜென்ரேட்டர் ரூம், இதே மாதிரி பேசிக்கான ஒரு பிளான்ட்டுக்கான செட்டப்ஸ்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வந்து இடம் தான் வந்து மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் ஜோன். மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் என்னென்னா, ஃபில்ட்ரேஷன்னா ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறது, மைக்ரோ ஃபில்ட்ரேஷன்னா ஒரு மைக்ரோ லெவலில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது. அதாவது நுண்ணுயிரிகள் வந்து ஒரு மைனியூட் பார்ட்டிகல்ஸுமே வந்து ஃபில்டர் பண்ண மைக்ரோ ஃபில்ட்ரேஷன். ஃபைனலாக இந்த ஸ்டேஜ்லேருந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. அங்கே வந்து அந்த மைக்ரோ ஃபில்ட்ரேஷனுக்கு நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் வந்து, இந்த நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் வந்து இந்த பிஎஸ்சி மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஆப்ரேட்டர் இருக்கார், அந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெம்பரேன் வந்து, அதாவது சும்மா உட்காந்துருக்காங்களா பேக் சைடில், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிட்டு பிரேக் டவுன்
பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த அலாரமும் இதெல்லாமே வரும். இதை தான் வந்து ஃபீல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. இது லார்ஜ் ஸ்கேலில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து சிமுலேஷன் லேபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான்ப்பா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரே ஒரு கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் மைக்ரோ ஃபில்டர்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரை வந்து காவி எல்லாத்தையுமே காவி உப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல தண்ணியாக கொடுக்கும். அதான் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த எவாப்பரேஷன் செக்ஷனை பார்த்துட்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எவாப்பரேஷன் செக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ ஹீட் பண்ணி ஒரு வாட்டரை சுத்திகரிப்பு பண்ணுறதா. இந்த மேன்வெசஸ் வழியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்கர்ஸ் வந்து ஒரு தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுத்திகரிப்பு பண்ணணும்னு சொல்லி ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிப்பார். அது இப்போ ஃபைனலாக வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் அவர் ஹீட் பண்ணுறது எதுக்குன்னா அந்த பாக்டீரியாவும் நுண்ணுயிரையும் அழிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இங்கே சம்திங் ஒரு ப்ராசஸ் நடந்தது. இந்த எவாப்பரேட்டருக்கு ஃபீடு கொடுக்கணுங்களா. ஸோ அந்த எவாப்பரேட்டருக்கு உள்ள ஃபீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்க மாதிரி இந்த தண்ணி இந்த லிக்விட் தான் வந்து டை உள்ளக்கூடிய கலர் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். இதை வந்து இந்த ஒரு உட்டு எல்லாத்தையுமே வந்து எவாப்பரேட்டருக்கு ஃபீடாக கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி எவாப்பரேட்டர் பண்ணி எவாப்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து ட்ராவலாக போயிட்டுருக்கும். ஃபைனலாக வந்து சீஃபோட என்ட்ரி அந்த இருக்கக்கூடிய ஏஓன் சம்திங் நினைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் எல்லாமே சொன்னாங்க. ப்ளஸ் எப்படி நடக்குது, எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இங்கே நடக்குது, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, உங்களை நம்பி ஒரு சமுதாயமே இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து உங்களை நம்பி தான் இருக்காங்க, அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு படிங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வழியாக அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டை முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு சரி ஓகே நான் செம்ம பசி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம்னு சொல்லி போயிருந்தப்போ பெருந்துறை ஹோட்டல் பெருந்துறையில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா வந்து வேற லெவலுங்க. உண்மையாக வந்து அப்படி நூல் நூலாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு, பேப்பர் மாதிரி இருந்துச்சு அந்த பரோட்டா. இங்கே வந்து ரொம்ப லேட்டானதுமே வேறு எதுவுமே இல்லை, வெரைட்டி ரைஸு இதாக இருந்துச்சு. சரி ஓகேனு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா பிச்சு போட்டுட்டு அந்த குழம்பு குருமா ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம். ஓகே விவாஸ், இதோட வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் இந்த எபிசோட் வந்து முடிவுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, இது மட்டும் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டுருங்க. சரியான வெயில், நாங்கள் வந்த நேரம் என்னென்னு தெரியல, நாளாக என்னென்னு தெரியல, பொழந்து கட்டிச்சு. சரி ஓகே ரைட், இந்த வெயிலில் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலேநாத்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஒரு 4-5 ஐஸ்கிரீம் வந்து அளவுக்கு சாப்பிட்டுட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து 10 ரூபாய்னாங்க. ஓகே ரைட் அப்படின்னு சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன் பாருங்கள். டேய் சுபாஷ், என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? சரி ஓகே சார். ஓகே யூஎஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நம்ம கொடுக்குற எபிசோடுமே இந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முடிச்சுட்டு எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வரும். இது முடிச்சுட்டு நம்ம கொடிவேரி ஃபால்ஸுக்கு போயிடுவோம். ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்தோம். எபிசோட் நம்பர் 4 இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.